அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் மாசா நியமன பற்றி போட்ட பதிவில் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க அதில் ஒரு மூணு கேள்விக்கு போன போன பதிவில் பதில் சொல்லியிருந்தோம் இப்போ ஒரு கேள்வி வந்து அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரு பதில் என்னன்னா கேட்ட கேள்விகள் என்னன்னா ஃபர்ஸ்ட் அம்மா எங்களுக்கு வந்து ஏவல் பில்லி பினி சூனியோன்ட்டு இது மாதிரி தீயசக்தியோட பிரச்சனைகள் இருக்கிறதாக எங்களுக்கு பயமா இருக்கு அதுலேருந்து நாங்கள் வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு எந் எப்படி வழிபாடு செய்கிறது மாசாணியம்மனோடய அருள் அது எங்களை காப்பாற்றுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் பயப்படவே வேண்டாம் முதல்ல வந்து நீங்கள் அப்படி மாசாணியம்மன் மேலே ஒரு அலாதி பக்தியில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அமாவாசை டைமில் போய் மாசாணியம்மன் கோயிலுக்கு போங்க போய் அங்கே வந்து கனி வாங்கிக்கோங்க எலுமிச்சங்கனியை வாங்கிட்டு வந்து நீங்கள் மனசார ஒரு ரெண்டு கனி வாங்கி ஒரு கனியை அம்மனுக்கு அம்மனுக்கு வச்சுருங்க ஒரு கனியை மட்டும் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்படி கொடுக்கறக்கு முன்னாடி அந்த கனியை உள்ளாங்கல்ல உள்ளாங்கையில் வைத்து அம்மா என் குடும்பத்துல நீங்க என்னென்ன உங்க பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனையெல்லாம் அந்த கனியை உள்ளாங்கையில் வச்சு அந்த தீய சக்தியோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகணும் சுத்தமே எங்கள்கிட்ட அந்த தீய சக்தி வரவே கூடாது அம்மா அப்படின்னு அந்த கனியை நீங்க கையில வச்சு பூசாரி கொடுத்து அம்மன் கிட்ட வச்சு அந்த கனி கொடுக்க சொல்லுங்கள் ஒரு கனி அம்மன் கிட்ட கொடுத்துருங்க ஒரு கனி நீங்க வச்சுக்கோங்க அந்த கனியை கொண்டு வந்து நீங்க மாசாண்டியம்மன் கோயிலில் கொடுக்குற திருநீரையும் நீங்க அதிலிருந்து கொஞ்சம் நிறையவே அள்ளிட்டு வாங்க அள்ளிட்டு வந்து அந்த கனி கூட கொஞ்சம் திருநீரை வைத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்க உங்க படி இருக்குல்லையே உங்கள் படி நிலப்படிக்கு மேலே ஒரு இடத்துல நீங்க அதாவது நீங்க உள்ள வரப்போ உள்ள வரும்போது அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா நிலப்படிக்கு வெளியில அந்த இடத்துல நீங்க வந்து அந்த கனியை மாசாண்டியம்மனை மனசாருன்னு நினச்சி சக்தி போகணும்னு நீங்க அந்த நிலப்படிக்கு முன்னாடி நீங்க கட்டுங்க அப்படி கட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை தீயசக்தி இருந்தாலும் வெளியில போயிடும் அது உங்களை அணுகாது அடுத்த ஒரு வழிபாடு மிக முக்கியமான வழிபாடு இது என்னன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு அற்புதமான வழிபாடு எத்தனை தெய்வங்களை நம்மளை கும்பிட்டாலோ நம்ம போய் கும்பிட்டாலோ ஆனால் நமக்கு வந்து மிக முக்கியமான தெய்வங்கிறது பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தான் அது ஸோ இல்லையா அப்போ நம்ம மெயினாக நம்ம போக வேண்டிய கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அமாவாசை என்று குலதெய்வ கோயிலுக்கு போவது மிக மிக சிறப்பு குலதெய்வத்தை போய் முதல்ல போய் தீபம் வேட்டி மாதம் மாசம் ரெகுலரா உங்கனால எப்போல்லாம் முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு மாசத்துல ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போக முடியுமோ போங்க முடியாதவங்க மாசத்துல ஒரு வாட்டியாச்சு அமாவாசை டைமில் போய் இங்கே குலதெய்வத்தை போய் வழிபட்டு வாங்க அது மிக மிக அற்புதமான வழிபாடு எப்பேற்பட்ட தீய சக்தினாலும் நம்மள அண்டை விடாத அளவுக்கு அந்த குலதெய்வம் நம்மளை காப்பாத்தும் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வேண்டி ஒருகி நிற்கிறப்போ குலதெய்வம் வந்து உடனுக்குடனே வந்து நமக்கு ஒரு வழிகாட்டத்துல கொடுக்கும் நீங்க அது இங்கே போய் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு ரெண்டு தேங்காய் வாங்கிட்டு போய்க்கிங்க தேங்காய் பழம் வாங்கிட்டு போய்க்கிங்க ஒரு தேங்காயை உடைச்சி நீங்க அது ரெகு ரெகுலரா நம்ம பூஜைக்கு உடைப்போம் இல்லையா அது மாதிரி உடச்சி நீங்க அந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்க இன்னொரு தேங்காயை பூசாரிக்கிட்ட கொடுத்து நீங்க இது மாதிரி ஒரு ஒரு தேங்காய் கையில வச்சுட்டு இப்படி வீட்டில் இருக்கிற சேம் கனியை வச்சு நீங்க எப்படி வேணுனீங்களோ அதே மாதிரி அந்த தேங்காயை நீங்க கையில வச்சுட்டு பூசாரிக்கிட்ட கொடுத்து உங்கள் பிரச்சனை நினச்சி நினைச்சு பூசாரிக்கிட்ட கொடுத்துருங்க அதை அம்மன் காலடியில வச்சு கொடுக்க சொல்லி அந்த தேங்காயை கொண்டு வந்து அந்த மஞ்சியெல்லாம் எடுத்துருங்க மஞ்சியெல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் பூசிடுங்க அது நீங்க பூஜையில குடுக்கும் போதே அப்படி வச்சு கொடுக்கலாம் அந்த மஞ்சியெல்லாம் எடுத்துகிட்டு குடிமையை மட்டும் இருக்கட்டும் மஞ்சியெல்லாம் இந்த மேல இருக்கிற எக்ஸ்ட்ரா மஞ்செல்லாம் எடுத்துட்டு மஞ்சளை தடவி அந்த தேங்காயை கொண்டாந்து குலதெய்வத்தோட கோயில் திருநீரையும் அந்த தேங்காயை கூட சேர்த்து வைத்து அதே ஒரு மஞ்ச துணியில கட்டி நீங்க இதே மாதிரி நீங்க நீங்க வீட்டுக்குள்ளார உள்நோக்கி வரும்போது இருக்கிற ஒரு பாதையில் அந்த தேங்காயை மேலே உங்க வீட்டில் கட்டுங்க குலதெய்வத்தோட தேங்காய் அப்படி நீங்க கட்டினாலும் வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியும் கண்டிப்பா இருக்காது அது போயிடும் இல்லை என்னோட குலதெய்வம் தெரியல எங்க இருக்குன்னு தெரியாது மாசாணி அம்மன் கோயிலும் தூரமா இருக்கு என்னால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வைரவர் வழிபாடு இது ரெண்டும் செஞ்சு செஞ்சுட்டாவே சத்தியமா இருக்காது தீய சக்திங்கிறது போயிடும் ஆனால் அதுக்கப்புறமே மேற்கொண்டு வராமல் இருப்பதற்கு மேற்கொண்டு வராமல் இருப்பதற்கு மேற்கொண்டு எதுவும் நம்மளை அணுகாத தீயசக்தி அணுகாதவாறு நம்ம வர வர பைரவரை போய் ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் அவருக்கு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வந்தாவே அது பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கும் பைரவர் வழிபாடு நீங்க இதையும் சிறப்பாக செய்யலாம் ஆனா இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நான் மெயினாக எல்லா பதிவுலயும் நான் வெளியேறது காலை மாலை இரண்டு நேரம் நீங்க கண்டிப்பாக வீட்டில் தீபம் போடணும் தீபம் போட்டாவே சக்திங்கிறது இருக்காது உங்களால் தீபம் போட முடியலன்னாவே அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம் நீங்க ரெகுலரா உங்களால் தீபம் போட முடியுது ஒரு கோயிலில் போய் தீபம் போட முடியுது அப்படின்னாவே உங்களுக்கு பிரச்சனை தான் அர்த்தம் சோ நீங்க வந்து காலை மாலை ரெண்டு நேரம் தீபம் போடுங்க வீடு போற சாம்பிராணி போக நிறைய போடுங்க அப்படி போட்டாவே உங்க வீட்டுல எப்பேற்பட்ட சக்தி இருக்குதுன்னு நீங்க நம்பினாலும் அது காணாம போயிடும் அதுவும் உங்க வீட்டில் இருக்காது எல்லா ரூம்லயும் மூளைக்கு மூளை எல்லா இடத்துலையும் சாம்பிராணி போக நிறையா போடுங்க அப்படி போறச்சா கண்டிப்பா தீயசக்தி போயிடும் அடுத்து யார் மேல ஏவல் ஏவி விட்டுருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ யார்னால பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்களோ உங்க வீட்டாளுக்கு மேல அவங்களுக்கு வந்து தினமும் உங்க குலதெய்வத்துக்கு திருநீரோ அல்லது மாசாணி அம்மன் திருநீரோ அல்லது பைரவர் திருநீரும் நீங்க எந்த கோயிலுக்கு போய் திருநீர் வாங்கிட்டு வந்து மனசார வேண்டிட்டு வந்திருக்கீங்களோ அந்த கோயில் திருநீர் ரெகுலராக அந்த ஏவல் யார் மேல இருக்குன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு ரெகுலரா நீங்க அந்த திருநீரை வச்சு விடுங்க காலை மாலை ரெண்டு நேரமும் அவர் குளிக்க மாட்டேன்னு சொல்லி இப்படி ஒரு தீய சக்தி இருக்கிறவங்க கரெக்டாக குளிக்கும் கூட மாட்டாங்க ஐயா நான் குளிக்கல அப்படிம்பாங்க குளிக்காட்டினாலும் பரவாயில்ல கைகால முஞ்சி அவங்கள களை வச்சுட்டும் கூட நீங்க அந்த திருநீரை எடுத்து சிவனை நினச்சி நம்ம நீங்க எந்த சாமிக்கு திருநீரை வைக்கிறீங்களா அந்த திருநீரை நினச்சி நெத்தியில பட்டை போட்டு விடுங்க அப்படி போட்டு விட்டீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவான ஒரு சக்தி கண்டிப்பா அவங்கள விட்டு வெளியே போயிடும் அடுத்து வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு மந்திரத்தை ஏதோ ஒரு மந்திரத்தை ஓம் சக்தியே போற்றி ஓம் காளியத்தா போட்டு அல்லது ஓம் சிவாய நமக இல்லாட்டா ஓம் கணேஷா போட்டு அப்படி சின்ன சின்ன ஒரு ஒரு லைன் மந்திரங்கள் அப்படி ஏதோ ஒரு தெய்வத்தோட மந்திரத்தை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட மந்திரத்தை மனசு ஒருநிலைப்படுத்தி எந்த நேரமும் எந்த நேரமும் நீங்க சமையல் செய்யும் போதாகட்டும் அல்லது வீட்டில் அமைதியா இருக்கும் போது சீரியல் பார்க்கும்போது எந்த நேரமா இருந்தாலும் நீங்க வந்து வண்டியில் போறீங்க வாகனத்தில் போறீங்க பஸ்ல போறீங்க வெளியில எங்க போனாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரு மந்திரத்தை ஏதோ ஒரு மந்திரத்தை உங்க வாயில் நீங்க முனங்கிட்டே இருங்க வாய் மனசுக்குள்ளார சொல்லிகிட்டே இருங்க அப்படி சொல்றப்போ தீயசக்தி இப்போ உங்களுக்கு நீங்க அந்த மந்திரத்தை சொல்றீங்கன்னா கண்டிப்பா அந்த தீயசக்தி உங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம் அதாவது மந்திரம் சொல்ல முடியாதவங்க கண்டிப்பா அது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த வழிபாட்டு முறைகளை சிறப்பா செஞ்சாவே போதுமானது நீங்க எந்த ஒரு பயமும் கொள்ள வேண்டாம் இப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க ஆழமா நம்புங்க நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு எந்த ஒரு நெகட்டிவான சக்திங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளார எதுவுமே இல்லை நம்ம வீட்டுக்குள்ளார முழுக்க முழுக்க தெய்வ கடாஷந்தான் இருக்கு தெய்வத்தோட அணுகிறகம்தான் இருக்கு குலதெய்வ குலதெய்வம் வந்து நம்மள வழி நடத்துது அணுகாது அப்படின்னு வீட்டை தீபம் போடுங்க நாங்க சொன்ன வழிபாட்டு முறைகளையும் செய்யுங்க அடுத்து இன்னொன்னு சொல்ல போனா இது வந்து பொதுவா யாரும் நமக்கு வைக்கவும் கூடாது அதாவது ஏவல் பில்லி பிடிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறது ரொம்ப 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 ஒரு தவறான ஒரு விஷயம் அது வந்து வச்சாலும் அது சிறிது காலம் தான் நம்மள பாதிக்கும் ஆனா அது வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி வச்சவங்களுக்கே அது போய் சேரும் இது வந்து ஒரு மோசமான ஒரு தவறான ஒரு செயல் அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்புறப்ப நம்ம என்ன பண்ணலாம் இதை நீங்க செஞ்சாவே அது நம்ம அந்த நம்மளை விட்டு அந்த கெட்ட சக்தி போடுறப்போ நம்மளுக்கு யார் பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது அவங்கள போய் பாதிக்கும் அப்படி நம்ம யாருக்கும் வைக்கவும் கூடாது அப்படி வச்சாலும் அது பெரிய ஒரு பாதிப்பு வச்சவங்களுக்கு தான் அது பாதிக்குங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் தெய்வத்தோட அனுகிரதத்து தெய்வத்தோட காலம் மட்டும் அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமா இருந்தாலும் இது சிறப்பு தான் நீங்க வந்து மிக அற்புதமா அந்த ஆண்டவனோட பாதங்களை இறுகி பிடிச்சிக்கோங்க மனசுல ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லுங்க நாங்க சொன்ன மாதிரி கனியோ அல்லது தேங்காயோ அந்த கதையை கொண்டாது வீட்டுக்கு நிலப்படிக்கு முன்னாடி நீங்க கட்டி வழிபட்டுட்டு வாங்க வீட்டில் காலை மாலை ரெண்டு நேரம் தீபம் போடுங்க இப்படி பண்றப்போ எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை அணுகவே அணுகாது பில்லியா பினியா கண்திஷ்டியா எதுவுமே நம்ம குடும்பத்துல ஒரு நெகட்டிவான ஒரு பிரச்சனைங்கிறது நம்ம குடும்பத்துல இருக்காது மிக மிக தான் இருக்கும் அதனால நீங்க இது எல்லாருமே இது கரெக்டாக நீங்க அப்படி பிரச்சனை இருக்கணும்னு பயப்படுறவங்க எல்லாம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை திருந்து நீங்க நிம்மதியா சந்தோஷமா நீங்க நல்ல பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு நீங்க வாழணும்னு நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்